ஹாய் காய்ஸ் உங்கள்ட்ட தண்டா நான் உங்கள் ஜிகிரு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்பிக் கேம்ஸ் எப்படி லாகின் பண்ணி அதே எப்பிக் கேம்ஸை எப்படி ஒரு ஃப்ரீ கேம் வந்துட்டு நம்ம எப்படி கிளைம் பண்ணிக்கிறதுங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால நீங்கள் பண்ணுறது என்னன்னா கூகுளில் போயிட்டு எப்பிக் கேம்ஸு டைப் படிச்சுக்கோங்க நண்பா. ஸோ டைப் படித்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மேலே உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த எப்பிக் கேம்ஸை இப்போ நீங்கள் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஃப்ரீ கேம் டைம் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ணுறது இந்த த்ரீ டாட் பட்டில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த குளோப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் நம்ம, அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரொஃபைல் பட்டன் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் தொட்டுக்கோங்க. ஸோ தொட்டிங்கன்னா அதுமாரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நண்பா. இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்பி கேம்ஸ் எது கூட வச்சு லாகின் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது நண்பா. உங்களுக்கு எப்பி கேம்ஸே பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் கூட வச்சு லாகின் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் கூட வச்சு லாகின் பண்ணலாம், இல்லைனா வந்து நிட்டன்டோ வச்சு லாகின் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்டீம் கூட வச்சு லாகின் பண்ணலாம், இல்லைனா ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு கூகுள் வச்சு லாகின் பண்ணலாம், இல்லைனா ஆப்பிள் ஓஎஸ் வச்சு லாகின் பண்ணலாம், இல்லை லீகா வச்சு லாகின் பண்ணலாம். நம்ம வந்துட்டு கூகுள் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கூகுள் செலக்ட் பண்ணி உள்ளே போவோங்க. ஸோ உள்ளே போன உடனே நம்மளோட மெயிலை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போனோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுனா. ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம்னா நம்மளோட மெயிலையும் நம்மளோட எப்பி கேம்ஸு இப்போ நம்ம வந்துட்டு ஒன்றா வெரிஃபை பண்ண போகிறோம் நம்ம, அதுதான் மாதிரி கேட்கும். ஸோ நம்மளோட இமெயிலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க மாதிரி கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இப்போ இன்னொரு பேஜுக்கு போவோம். அந்த பேஜில் உங்களுக்கு என்ன காட்டும்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், நீங்கள் அதை அப்ராப்ரேட்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நண்பா. நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்புறம் ஃபில் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க நண்பா. ஓகே கைஸ், ஸோ கண்டினியூ கொடுக்க போகிறோம். எஸ் கைஸ், ஓகே நம்ம பார்த்துக்கலாம், செக் பண்ணுவோம். ஓகே கண்டினியூ கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்தவொடனே இந்த மாதிரி காட்டுவோம் நண்பா. அதுமாரி வந்துட்டு உங்களோட கண்ட்ரி கேட்கும், அதுமாரி நம்மளோட டிஸ்பிளே நேம்லாம் கேட்கும் நண்பா. டிஸ்பிளே நேம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சேனல் பேர் என்ன ஜிகிரு ஜண்டானே இப்போ நம்ம வைக்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே கேஸ் வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு கீழே உங்களுக்கு ரெண்டு டிக் கேட்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு டிக் என்னென்னா வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரீ கேம்ஸ் ஆஃபர் ஏதாவது விட்டால் உங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்கும், அதை நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது டிக்கில் வந்து என்னென்னா வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் நாங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் டிக் கொடுத்துட்டு இப்போ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே கேஸ், ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே இப்போ அழகாக நம்மளுக்கு உள்ளே போவோம். ஸோ உள்ள போனது இப்போ என்ன ஒரு ஆறு டிஜிட் நம்பர் கேட்கணும். ஒரு ஆறு டிஜிட் நம்பரை வந்துட்டு உங்கள் மெயிலுக்கு நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக அமைச்சிருக்கோம். அதை நீங்கள் வந்துட்டு இங்கே டைப் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு அந்த மெயிலில் இந்தமாதிரி காட்டணும் நண்பா, அதுமாதிரி ஆறு டிஜிட் நம்பர். ஸோ இந்த ஆறு டிஜிட் நம்பரை நம்ம வந்துட்டு இங்கே டைப் பண்ண போகிறோம். எஸ் கேஸ் டைப் பண்ணியாச்சு. ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெரிஃபை இமெயில் அப்படின்னு தருவோம். ஸோ தந்த உடனே என்ன வேணால் வந்துட்டு இந்தமாதிரி உள்ளே போவோம் நண்பா. ஸோ உள்ள போனால் இப்போ உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு லாகின்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. இது வரைக்கும் லாகின் முடிச்சிருப்பா. இப்போ எப்படி அந்த ஃப்ரீ கேம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ அந்த ஹாலிடே சேல் அப்படிங்கிற அந்த இது அந்த பேஜை தொட்டுக்கோங்க. தொட்டு நீங்கள் உள்ள போனீங்கன்னா இந்த ஹாலிடே சேல் 2023 வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா இங்கே இருக்க அந்த ஃப்ரீ கேம் வந்து காட்டணும்பா. ஸோ இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இங்கே வந்து இன்னொரு கேம் உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி காட்டணும். இங்கே டைம் ஓடிட்டுருக்கோம். ஸோ எவ்ரிடே ஜனவரி 10 வரைக்கும் எவ்ரிடே இந்தமாதிரி வந்துட்டு 9:30 இந்த கேம் வந்துட்டு உங்களுக்கு மேலே பார்ப்பாவோம். பட் இந்த ஃப்ரீ கேம் வந்துட்டு உங்களுக்கு மறந்துடும். ஸோ அது மட்டும் இந்த ஃப்ரீ கேம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ரீ கேம் தொட்டு உள்ளே போங்க. உள்ளே தொட்டு உள்ளே போனீங்கன்னா ஸோ இந்தமாதிரி கேட்கணும் மாதிரி நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கெட்டு இருக்கும். அந்த கொடுங்க, கெட்டு கொடுங்க. ஸோ கெட்டு தொட்டிங்கன்னா இந்தமாதிரி கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு முடிஞ்சா படிச்சு பார்த்துங்க. அப்படியே கூட டிக் போகலாம். ஸோ நீங்கள் ஸ்டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க நண்பா. இல்லை எதுவும் ஒரு சேஃப்டி நீங்கள் படிச்சு பார்த்துங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. எஸ் கேஸ் அக்செப்ட் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க லோடிங் யுவர் ஆர்டர் அப்படின்னு வரும். ஓகே எஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேமு. ஸோ இந்த கேமோட விலை கிட்டத்தட்ட 3399 ரூபா. ஸோ ஆஃபரில் நமக்கு ஃப்ரீயாக வருது. இப்போ விடுறாங்க ஜனவரி 10 வரைக்கும் இந்த இது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைப்ரரியில் ஆட் ஆகிடும். இவ்வாறு மேலே பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு காட்டணும். ஓகே நம்ம இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கேம் கிளைம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கேம் வந்துட்டு இருக்குதா இல்லையான்னு பற்றி நான் சொல்கிறேன் நண்பா. ஸோ என்ன பிரச்சனைனா வந்துட்டு அதேமாதிரி நீங்கள் கொடுக்கணும் நண்பா. இந்த இந்த த்ரீ டாட் பட்டில் அமுங்கினா வந்துட்டு கீழே இங்கே டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டு அந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி காட்டணும் நண்பா. என்ன ரீசனாக வந்துட்டு எப்பி கேம்ஸ் வந்துட்டு மொபைலுக்கு கிடையாது நண்பா. அதாவது வந்து எங்கெங்கே இருக்குன்னா வந்துட்டு அது அஃபிஷியல் சாஃப்ட்வேர் வந்துட்டு பிசி அப்புறம் விண்டோஸ் அப்புறம் மேக்கு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண கேம் வந்துட்டு உங்களால் பிசியில் தான் பார்க்க முடியும். ஸோ பிசியில் லைப்ரரி நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே நீங்கள் அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் கேம் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நண்பா. ஸோ இப்படி தான் நண்பா ஒரு கேம் வந்துட்டு லாகின் அது எப்பிக் லான்ச்சர்ஸ் வந்துட்டு லாகின் பண்ணி இப்படி தான் நண்பா ஒரு கேம் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் இட் கேஸ். இந்த வீடியோ
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனிங் தட்டி விட்டீங்கன்னா போகிற லைவ் வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லை, சேனல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம இன்ஸ்டாகிராம் எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 வரைக்கும் தான் கேஸ் இருக்குது. ஸோ யார் மிஸ் பண்ணாதீங்க கேஸ், ஜனவரி 10 வரைக்கும் டெய்லியும் வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக விடுவாங்க. ஜனவரி 10 வரைக்கும் சரியாக ராத்திரி 9:30 9:30 எல்லோரும் மறக்காமல் அந்த கேமை க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட் இது உங்களுக்கு ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு நண்டா உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ஜிகிரு நண்பா. பாய்.